ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரேரான்ற ஒரு ஊரில் இருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து தங்கியிருந்தோம். ஸோ இதுங்க வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் கேஆர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரேராவில் வந்து ஹோட்டல் கேஆர் ரெசிடென்சி. ஸோ இங்கே தான் வந்து தங்கியிருந்தோம். இந்த ஹோட்டலோட வியூ பாருங்கள். இந்த ஹோட்டலோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1200 வர்த்தார் தான் இருந்தது. நம்ம தூங்குற 4 மணி நேரத்துக்கு அவ்வளோதான் கொடுக்க முடியும். பக்கத்தில் உள்ள ஹோட்டல் 2800 சொன்னாங்க. அதெல்லாம் வந்து 4 மணி தூங்கினதுக்கு 2, அது கேவலமாக இருந்தது. இந்த ரூமில் இருக்கிற ஒரே டிஃபெக்ட் என்னென்னா கண்ணாடி எங்கேயுமே இல்லை, அதான் ஒரே ஒரு பிரச்சனை. வாஷ்ரூமில் இருந்தது அவ்வளோதான், 2 ஆல் அவுட்டு. சரி, இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த பைபாஸ் இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த சூரியன்கிட்ட, இதில் ஏறி நேராக வந்து உத்தரப்பிரதேஷ் யூபி மாவட்டம், சி மாவட்டம்ன்ற பண்ணுங்க, யூபி ஸ்டேட்டில் வந்து ரோட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரியே சொல்கிறான் பைபிளில். கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ரெக்கார்ட் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பண்ணிகிட்ருக்கப்போ இங்கே பீகாரில் வந்து நம்ம வடக்கு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, லைட்டாக திருப்பியிருப்பேன். ஸோ இந்தியா ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்தியா ரைட் பண்ணிகிட்ருக்கப்போ நம்ம வடக்கு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, பீகாரில் வந்து அப்படியே கற்பாம்பூச்சை கவுக்கிற மாதிரி கவுக்க போட்டு வச்சுருக்காரு நம்ம ஆள். அங்கே பாருங்க, ஆத்தாடி ஆத்தா, டயர் பஸ்ட் ஆயிடுச்சா இல்லை என்ன இதுன்னு தெரியல. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரி அப்படியே ஒரு கார் மேலே அடித்து அந்த கார் வந்து அப்படியே ஃபுல்லாக கவுந்து போயிடுச்சு. ஸோ கீழே இருக்கிற எல்லா மூட்டையும் கீழே விழுந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டயர் வந்து ஃபுல்லாகவே வந்து பஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாடு. ஓ சாஜா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் BR 6689 ஃபுல்லாகவே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. கார் ஃபுல்லாகவே கவுந்துருச்சு. எம்மாடியா ஐட்ட விட அதிகமாக இருக்கா காரு, என்ன பண்ண உள்ள மாடு வருது அதுக்குள்ளேருந்து. எப்படி மாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, அது ரத்தம் ஊற்றிட்டு போயிட்டு இருக்கு மாட்டில். எப்படி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அதான் வந்துட்டு அந்த பக்கம் அந்த சைடு போவோமா. ஆளுங்களுக்கு எதோ அடிப்படல தெரியல, ஆளுங்க ஆளே இல்லை. இங்க பாருங்க அந்த லீவர், லாரி கீழே உள்ள லீவர். क्या हो गया, टायर हो गया, टूट गया क्या टायर, आवाज कर गया। हाँ हाँ, उसको जक लगा के अपना बराबर कर रहा था। ओके, खराब था मतलब ये सब पीछे से आके टूट। ओके, अंग बोला मारेंगला अल्लाह मोड़ी மாடு எடுத்துட்டு போற வண்டி, மாடு எல்லாருக்குமே அடிபட்டிருக்கு. ஹைவே போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு கார் இது என்ன இது டெம்போவா, அவன் டெம்போவோட டயர் உடஞ்சதுனால என்ன ஆகுது, டெம்போவோட டயர் வந்து உடஞ்சதுனால டயர் தனியாக கழட்டு இங்கே வெளியே வந்துருச்சு. டியூபோட டெம்போவோட டயர் டியூப்பு தனியாக வந்ததுனால அந்த லாரியில் அடிபட்டுருச்சு. அந்த லாரி ஃபுல்லாக வந்து மாடு கேரி ஆகிருக்கு, அந்த மாடு கேரி ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஆயிருக்கு, எல்லா மாடுங்க எல்லாருக்குமே அடிபட்டுருக்கு. மாடி வாயில்லா ஜீவன்.
அங்கே நின்று அதுக்கு வாய் பேச முடியல, அழுகுது. அதான் அது மண்டையில் உள்ள ஹார்ன்ஸ் எல்லாம் காணோம் பார்த்தீங்களா. ஆனால் நம்மளாம் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்களா நம்மளாம். சரி நீங்கள் சாவுங்கடா, ஏன்டா கூட்டிகிட்டு போயிட்டு அதை போய் சாவடிக்கிறீங்க. படுத்து கிடக்குது அந்த சைட்ல, ஒண்ணு கீழே உருண்டு கிடக்குது பாத்தீங்களா. அடிபட்டா என்ன பண்றது தெரியாம இருக்கு, மயங்கி விழுந்துடும். அந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோ ஃபர்ஸ்ட் சோ இங்க ஹைவே போலீஸ். இது மோஸ்டா வந்து அந்த உள்ள எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் மோஸ்டா காட்ட மாட்டேன், ஏன்னா நாங்க பார்த்தத அதை நான் யூடியூப்பில் போட்டேன்னா ரத்தம் ஊற்றுது மாடுங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வைலன்ஸ் கண்டென்ட்ல அடிச்சிடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக என்னால் முடிஞ்சது ப்ரே பண்ணோம், அவ்வளோதான். நாளைக்கு நமக்கும் இதே மாதிரி ஆகலாம், பட் அம்மா பார்த்து நம்ம சேஃபாக இருக்கணும். வடக்கானுங்களை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. மாட்டை கொண்டு போகிறானுங்க லாரியில், எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு. இறந்த மாடுக்கு இன்ன இல்லாஹி வா இன்ன இல்லாஹி ராஜூன். ஃபுல் டே வண்டி ஓட்டிட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, வி ஆர் இன் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியா வழியா அப்படியே வந்துட்டு லக்னோ கிட்ட வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைஜாபாத் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு இப்போ தான் பெட்ரோல் போட்டோம். இது வந்து மேலே தமிழ் ஹிந்தியில் எழுதியிருக்கு, ஹிந்தி தெரியுமான்னு தெரில எனக்கு. மவி சோரஹா மதுரா கா பூர்வா ஃபைஜாபாத். ஃபைஜாபாத் இஸ் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நடிச்சுன்னா, பேல ஃபைஜாபாத் அபி அயோத்தியா ஹோகியா. ஠ீக் ஹே, இவர் தான் சாட்சி, பார்த்துக்கோங்க ஐயா. அபி அபி மே ஓ தேத்தோம் ஸ்வீட் பால் தேத்தோம். ஸோ கைஸ், மலேசியாவிலேருந்து சே மலேசியாவிலேருந்து ஆ இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து என்ன அயோத்தியால இருக்கு இன்டர்நேஷனல் பார்டர். சரி இந்தாங்க எப்படிங்க அப்படியே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கோம். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லா பிஹார் தாண்டிட்டு உத்தரப்பிரதேஷ் பாதியில வந்து லக்னோ பக்கத்துல இருக்கிற ஃபைஜாபாத்ன்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம். ஆக்சுவலா வந்து கோரக்பூர்ல இருக்கிறதா இருந்தது, ஆனா கோரக்பூர்ல வைக்க முடியல, ஏன்னா அது ஸ்டார்டிங் பாயிண்டாவே இருந்ததுனால வெயில் அதிகமா இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அதனால கேட்டதுக்கு வந்து அங்க